Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் அந்த மாடலை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு முந்தி ஒரு வீடியோவுடைய ரீகேப்பை மட்டும் பார்க்கலான் இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து March 25th. ஸோ நான் காலையில் தான் யோசனை பண்ணேன். எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இதே டேட்டில் போன வருஷம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கொரோனாவால் வந்த முதலீட்டு வாய்ப்பு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோடய வியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வியூஸ் போயிருக்கு. அதாவது 200 வியூஸ் கூட நான் அந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க முச்சில் போகலை. மேபி இது பப்ளிஷ் பண்ண முச்சில் போகலாம். 200 வியூஸ் போயிருக்கு. ஒரு 15 லைக்கே ஆகிருக்குங்க. இதுதான் இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து காலையிலே வந்து அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்க முச்சில், சரி இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு, டக்குன்னு சடனாக நேரம் வந்தது. ஸோ நம்ம வந்து அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அந்த வீடியோ வந்து எதனால் போட்டேன்ங்கிறத வந்து நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முதலீட்டுக்கு இந்த கோவிட் மூலமாக முதலீட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு மிகவும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது March 23rd லாஸ்ட் இயர், போன வருடம் 23rd ஒரு என்னுடைய ஒரு பெரிய முதலீட்டாளரிடமிருந்து ஒரு காலையிலே வந்து ஒரு ஃபோன் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உடனே வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்ன கிண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டு வந்து ரொம்ப பேனிக்காக இருக்குது. ஸோ நம்மளுடைய வந்து முதலீடுகளெல்லாம் வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஷாக்குனா ஆகுது வந்து எப்படின்னா சொல்கிறதுனா, அவங்க வந்து பெரிய இன்வெஸ்டர், அவங்களுடைய மணி வந்து கிட்டத்தட்ட 50% வேல்யூ இறங்குற பட்சத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு பேனிக் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு அட்வைசர்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கைட் பண்ணணுங்கிற மாதிரி தான் என்னோடய எண்ணங்கள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மோஸ்ட்லி வந்து இந்த பிப்ரவரி மார்ச் மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய நேரங்கள் வந்து மேக்சிமம் வந்து என்னுடைய நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய கிளைண்ட்டுக்கும் சரி, அவங்களுடைய பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுற, அதாவது தக்க வைக்கிறதுலையே தான் என்னுடைய அட்வைஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லா இன்வெஸ்டாருக்கிட்டையும் நேரில் போய் நம்ம வந்து அதை பற்றி சொல்ல முடியாது. பெரிய பெரிய இன்வெஸ்டாருக்கு நம்ம பர்சனலி வந்து நம்ம வந்து டைரெக்டாக போய் தான் அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து டைரக்ட் கான்வர்சேஷன் மூலமாக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரின்சிப்பிளையும் பல எமோஷ்னல்லாம் முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறதையும் சில இன்வெஸ்ட்மெண்ட்டு டெக்னிக்கையும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து என்னுடைய நேரங்கள் எல்லாமே வந்து என்னுடைய இன்வெஸ்டார் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண வைக்கணுங்கிற மோட்டிவில் தான் இருந்தது. அப்படி தான் இருக்கணும். ஒரு நல்ல அட்வைசருடைய நோக்கம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டாரை வந்து பாசிட்டிவாக சில கருத்துக்களை சொல்லி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரின்சிப்பலை சொல்லி அவங்கள வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ண வைக்கணும். இதுதான் ஒரு ஒரு நல்ல அட்வைசரோட மிக முக்கிய நோக்கமாக இருக்கணும். ஸோ அதை தான் அந்த காலகட்டங்களில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அதாவது என்னுடைய முதலீட்டாளர்லேயே மிகப்பெரிய முதலீட்டாளர்னு வைத்துக்கொள்ளலாம், அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மீட் பண்ணுங்கள், நம்ம வந்து பொசிஷன்லாம் சாரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரிடியூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே சார், நான் வந்து காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து அவங்க ஆஃபீஸுக்கு ரீச் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் டே அவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணேன்.
அவர் சொன்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 2009 நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல ரிட்டர்னை பார்த்தேன். ஆனால் வந்து இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேனிக்கு என்னுடைய அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து சரிஞ்சிருச்சு, வேல்யூ வந்து இறங்கிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் வந்து என்னோடய பொசிஷனை வந்து லிக்விட் பண்ணணும், அதாவது வந்து நான் ரிடன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். ஸோ இங்கேயும் அதே தான், எந்த ஒரு நல்ல அட்வைஸரும் அதை வந்து செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவு வந்து பேனிக்கை வந்து, இது வந்து பேனிக் செல்லிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபலை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதை தான் நான் வந்து அவருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன். இத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2009 என்னுடைய இன்வெஸ்டராக இருக்கார். என்னுடைய அதாவது அனைத்து ஏற்ற இறக்கத்தையும் சொல்லி சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப அவர் கிட்டத்தட்ட ஒரு 50% மணி இறங்கினதுனால ரொம்பவே பேனிக் மூடில் இருந்தார். ஸோ இன்னும் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன், கடைசியில் வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக வந்து இன்னும் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 10 நாள் பார்க்கலாம், 10 நாள் பார்க்கலாம், சப்போஸ் 10 நாளாகவும் இதே வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் விரும்பினபடியே நம்ம வந்து அதை வந்து நீங்கள் ரிடம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசி அஸ்திரம் வந்து அதாக தான் இருந்தது, எனக்கு வேறு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எதுனே பண்ண முடியல. ஏன்னா வந்து பணம் வந்து அவருடையது, மிகப்பெரிய அமௌண்ட்டு, அதில் 50% ஏறல் ஆகிடுச்சு அப்படிங்கும்பட்சில், அதாவது எப்படின்னா வந்து பெரிய அமௌண்ட்டு குரோ ஆகிருந்தது, அந்த லாபமே இறங்கிருச்சுங்கிற மாதிரி இருந்தது. இப்போதே கேபிட்டல் தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தது, மிகப்பெரிய அமௌண்ட் அவருக்கு அது. சரி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அட்வைசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் சொல்கிறோம். இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு டைம் கேட்டுட்டு நான் வந்தேன், சரிங்களா. அவரும் வந்து கடைசியாக ஒத்துக்கிட்டார், சரி ஒரு 10 நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ சொல்கிற நீ ஒரு 10 நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் எல்லாருடைய கிளைண்ட்டோட மணியும் என்னோட மணி மாதிரி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது அட்வைஸ் கொடுக்குறது. சரி, ஸோ அதனால் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன் அவரை. ஓகே, அந்த பேசிட்டு நான் வந்தேன், பேசிட்டு வந்து தான் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இவ்வளோ பெரிய இன்வெஸ்டாரே இவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்கும் போச்சுல. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன இன்வெஸ்டாருக்கு, இப்போ என்னோடய காண்டாக்டில் இருந்த இன்வெஸ்டாருக்கு நான் வந்து சொல்லுவேன், மார்க்கெட் வந்து இது வந்து பேனிக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெல்த்தை க்ரியேட் பண்ணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் மூணு தாங்க, ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான், ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, நம்ம கோலுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். சர்ப்ளஸ் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் நிறைய நம்ம சொல்லி சொல்லி நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லா இன்வெஸ்டருமே ஓரளவு சேஃபாக தான் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து தான் யோசனை பண்ணிக்கிறேன், அந்த டைமில் வந்து லாக்டவுன்லாம் இருந்தது. ஸோ நான் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொரோனாவால் வந்த வந்து வாய்ப்புங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். நான் அந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பேனிக் செல்லிங், நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, மார்க்கெட் வந்து மேலே போயிடும்ங்கிற மாதிரி தான். அதாவது லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மாக இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் வந்து பொசிஷன்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, மேலே போயிடும். நான் என்ன சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவெலாம், 3 வருடங்களில் வந்து ஏற்கனவே இருந்த அந்த 12,300 லெவலை வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 23 2020 லோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7511 பாயிண்ட் நினைக்கிறேன். அதே இதை வந்து பார்த்திங்கன்னா 16/3/2021 இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15400 ரீச் பண்ணிருச்சு, அதாவது இண்டெக்ஸே டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதே அந்த இன்வெஸ்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார். இப்போது போய் அவர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 10 நாள் டைம் கேட்டு அந்த 10 நாளைக்குள்ளே மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த வாலட்டிலிட்டி குறைஞ்சி அப்படியே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சுது. ஸோ அப்படியே ஏற ஏற அவருடைய கான்ஃபிடென்ட் லெவலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அவன் சொன்னது கரெக்டு தான், அதாவது நம்ம லாங்கர் டைம் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ, அதாவது ஷார்ட்டர் டைம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வாலட்டிலிட்டி இருக்கும், லாங்கர் டைம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அமௌண்ட் வந்து ஏற்கனவே வந்து போன வருடம் இதே ஒரு ஜனவரியில், அதாவது ஜனவரி 2020 பார்த்த அமௌண்ட்டை விட ஒரு 10-25% வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஏறி இருக்கு. ஸோ சப்போஸ் வந்து அவர் வந்து அந்த ஒரு இன்வெஸ்டார் வந்து அவங்க மனநிலையில் வந்து அந்த மார்ச் மாதங்களில் வந்து
அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை வந்து குறைச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, பெரிய அமௌண்ட்டுங்க பட்சத்தில் அவங்களுடைய அதாவது அவங்க பிஸ்னஸ்லேயே சம்பாதிக்க முடியாத அமௌண்ட்டு அது. இப்போ ஏறி இருக்க அமௌண்ட்டுங்கிறது எல்லாருடைய ஏறி இருக்க அமௌண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 100% ஏறி இருக்கு. நான் சொல்கிறது வந்து 1 லட்சம் 2 லட்சம் ஆயிருக்கலாம், 1 கோடி 2 கோடி ஆயிருக்கலாம், 10 கோடி 20 கோடி ஆயிருக்கலாம், இந்த மாதிரி டபுள் ஆயிருக்கு. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை அவங்களுடைய பிஸ்னஸில் இருந்து கூட அந்த அளவு பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஒரு பேனிக்லேயும் நம்ம வந்து முதலீட்டு நம்ம வந்து எந்த காரணத்துக்காக முதலீடு பண்ணுறோமோ அதிலிருந்து நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது. அதாவது ஷார்ட் டேர்மாக நடக்கக்கூடிய ஒரு ஏற்ற இறக்கத்தை வச்சு நம்ம வந்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 வியூஸும் 11 லைக் தான். ஸோ நல்ல வீடியோவுக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்ல வேண்டிய கருத்தை அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14,800 லெவலில் தான் இருக்குது, 14,800 லெவலில் இருக்குது மார்க்கெட். அது பாட்டு போ, என்ன இறங்கலாம் ஏறலாம் அது வந்து அது வழி தனி வழி. ஆனால் நமக்குன்னு ஒரு நம்மளோட நோக்கம் என்னங்கிறத நம்ம வந்து தெளிவாக இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். முதலீட்டில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நல்லா ஃபினான்ஷியல் நாலேஜை கற்றுக்கணும், மணி நாலேஜை கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அட்வைசரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வெற்றியே வந்து உங்களுடைய ஆலோசகர், நல்ல ஆலோசகரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து உங்களுடைய ஏற்ற இறக்கத்தில் சரியான அட்வைஸ் கொடுப்பாங்க. அதனால் நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை தேடுங்க, நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து பாதி வெற்றி பெற்றுடலாம். அவங்க சொல்கிறத அடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வெற்றி பெற்றுடலாம். இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்கணும், நல்ல அட்வைசரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணேங்கிற இதை நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து 25 மார்ச் 2021 கரெக்டாக வந்து 1 வருடங்கள் ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு. அதுக்காக வந்து சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால் அந்த வீடியோ நான் வந்து இதே இடத்துல தான் நான் வந்து போட்டேன். என்னோடய வீட்டில் தான் வந்து அந்த வீடியோ போட்டேன். ஸோ அதனால் இன்னும் ஆஃபீஸில் கிளம்பலை. ஸோ அதனால் இதே இடத்துல இருந்து அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். என்ன நண்பர்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ ரெகுலராக போடலைங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. என்னோட சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையாக ஒரு பேஷனாக ஆரம்பிக்கிறது தான். வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத கடையில் எதுக்குடா டீ ஆத்துறாங்கிற மாதிரி யாருமே அதாவது அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. அதாவது நல்ல கருத்துக்கள் வீடியோஸ் வந்து யூடியூப்ஸும் சரி எந்த இதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை. மோஸ்ட்லி நம்ம அதுலேயும் வந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் தான் வந்து எல்லாமே வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது வந்து என்னுடைய கிளைண்ட்ஸு அவங்க கூட நான் வந்து டைம் மோஸ்ட்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னோடய வீடியோவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுதான் உண்மையான ரீசன். சப்போஸ் அந்த வாய்ப்புகள் ஏதாவது நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து நான் பண்ணுறேன். என்னுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ சப்ஸ்கிரைப் வரணும், இவ்வளோ வியூ போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல கருத்து எதாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 1% ஸ்டேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பெனியில். அப்போ தான் வந்து பிஎஸ்சி என்எஸ்சிலலாம் அவங்களுடைய பேரே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கம்பெனியில் வந்து நல்ல கம்பெனியில் வந்து 1% ஸ்டேக் வாங்கணும், அது வந்து வெப்சைட்டில் வரணுங்கிறது தான் இருக்கும். அதாவது அந்த அளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக வரணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அதாவது இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஆசை அதாக இருக்கும், என்னுடைய ஆசையும் அதாக தான் இருக்குது. ஸோ அந்த கோலை நோக்கி நான் வேகம் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம், வருங்காலங்களில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ போட்டதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25/3 அதாவது போன வருடம் 25ஆம் தேதி மார்ச் மாதம் 2020 போட்ட வீடியோ கரெக்டாக 1 வருடம் ஆயிடுச்சு. அதுக்காக அந்த வீடியோ எதற்காக பண்ணினேங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். அதாவது அந்த டைமில் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பேனிக்காக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, இது வந்து கரெக்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ போட்டேன். ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்வைஸை வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. இது வந்து ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுறோம்,
இதை வந்து பார்த்துட்டு யாராவது கன்வின்ஸ் ஆகி அவங்க அவங்களுடைய ஓன் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அந்த டைமில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த இந்த மூமெண்ட்டில் இருப்பாங்க. அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து எப்போவுமே நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக விடக்கூடாது. அதாவது வந்து எப்போவுமே வந்து இந்த பியர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து வெல்த்தை வந்து பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி நிறைய பேருக்கு இந்த கொரோனா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. வரும் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் இதே மாதிரி இன்னும் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டு தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனால் மார்க்கெட்டில் கண்டினியூவாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வெல்த்தை வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா முடிவு எடுக்கிறது வந்து தடுமாற்றமாக எடுத்துடுறாங்க, ஒரு பேனிக்கில் வந்து இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க. அதாவது என்ன என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்ச் ஏப்ரல் மே மார்ச்சில் விற்ற மணியை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் அது வந்து நல்ல அசெட்டுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ என்ன ஆயிருக்கும், கோல்டு அப்போ 42,000-43,000 இருந்திருக்கும், இன்றைக்கி கோல்டு நிலவரம் என்ன, இன்றைக்கி 33,000-34,000, அப்போ அதில் 20% டவுன். அப்போ வந்து ஒரு சரியான மனநிலை இல்லாத முதலீடு என்ன ஆகும், இங்கேருந்து அங்கே போய் அங்கே 20% டவுனு. இப்போ என்ன ஆகும், அங்கேருந்து இங்கே வருவாங்க, இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, இங்கே ஏற்ற இறக்கத்தில் ஏதாவது நடந்தால் அங்கேயும் வந்து டவுனு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளுடைய முடிவு வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு நல்ல அட்வைசரை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்கிற ஆலோசனையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், இதுதான் பண்ணணும். அந்த பெரிய இன்வெஸ்டருமே வந்து என்ன வந்து சொல்லி வந்து என்ன கூட்டாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்பா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரொம்ப பாட்டம் போயிடுச்சு, 7,500-7,600 லெவல்லாம் போயிடுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிஸ்ட்டு அதாவது அட்வைசருங்கிற யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க என்னங்கன்னா, மார்க்கெட்டு 3,500 போயிடும், 5,000 போயிடும், ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பாதீங்க, அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நெகட்டிவ் தாட் உள்ள வீடியோஸை வந்து அவங்க வந்து ரெகுலராக பார்க்க பார்க்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மைண்டே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டெடியாக இருந்தால் கூட அவங்களுடைய இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து பேனிக்கை வந்து உண்டு பண்ணுறதா இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி 500 பாயிண்ட் இறங்குது அப்படின்னாச்சுன்னா அவங்க தம்னியில் 500 பாயிண்ட் மார்க்கெட் கிராஸ் 500 பாயிண்ட் ஃபர்தர் அப்படின்ட்டு போட்டாங்கன்னா தான் அது வியூஸ் போகும். ஸோ அது அவங்க வியூஸ்க்காக போடுறாங்க. ஆனால் வந்து அதை பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அவங்களும் பேனிக்காகி எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் வந்து கொஞ்சம் உண்மை, அதாவது முதலீடுங்கிறது வந்து அது உண்மைத்தன்மையை நீங்கள் வந்து சொல்லணும். நமக்கு வந்து வியூஸ் வேணுங்கிறதுக்காக வந்து தம்னியில் அப்படி போட்டு இப்படி போட்டு நல்லா, அதாவது ஒரு எஸ்ஐபி மூலமாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும், ஒரு எஜுகேஷனுக்காக, பசங்களோட எஜுகேஷனுக்காக, அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக, தம் மகாலோட கல்யாணத்துக்காக, இந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நீங்கள் ரிடம் பண்ணியிருந்தா கூட அந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்து பயந்து போய் ரிடம் பண்ணியிருந்தா கூட அதனுடைய அந்த குடும்பத் தலைவருடைய கஷ்டம் என்னங்கிறது வந்து உணர்ந்து பாருங்கள், சரிங்களா? இதை தான் நான் சொல்லுவேன். அதனால் எப்போவுமே கொஞ்சம் பாசிட்டிவ் முதலீடு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னாலே, அதாவது முதலீடு அப்படின்னாலே ரொம்ப ரிஸ்க்கு ரிவார்டு ரொம்பவே அதிகம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வராங்க. நம்ம அதையும் தாண்டி இன்னும் வந்து இல்லாததையும் சொல்லக்கூடாது, மார்க்கெட் வந்து 1,500 போயிடும், 0 போயிடும். அந்த பெரிய முதலீட்டாளர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நாளிதழ் எடுத்துக்கிட்டாரு, அதில் வந்து பாருங்கள் கிராப்பே போட்டிருக்காங்க 3,200 போகும்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக்கை உண்டு பண்ணுறதான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது எல்லாருக்குமே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது முதலீடு என்னன்னா அதனுடைய பிரின்சிப்பிளை சொல்லுங்கள், அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோசியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம வந்து இதில் வந்து எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு நிறையா உரிமைகள் இருக்குது, அவங்க வியூவை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாலேஜை வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ முதலீடு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த முதலீட்டு நாலேஜை வந்து நீங்கள் ஓனாகவே வளர்த்துக்கிட்டால் தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இவங்க சொல்ல வர்றது வந்து அது வந்து சரியாக தவறாங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து நல்ல நாலேஜை வளர்த்துக்கணும். நம்ம இந்த ஃபீல்டு வந்து முதலீட்டு ஃபீல்டுங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜையும் மணி நாலேஜையும் நல்லா கற்றுக்கிட்டு அது ரிலேட்டடாக நல்ல வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்.
நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிக்கலாம். சில வீடியோஸ் வந்து வந்து அவங்க வியூஸ்க்காக பேசுகிறாங்கங்கிறது தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜை வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து வளர்த்துக்கணும். நம்ம ஓன் நாலேஜை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டால் தான் முதலீட்டில் வந்து வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.